அம்மாவினுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் கால்நடை பராமரிப்பு துறையில் இந்தியாவிற்கு முன்னோடி மாநிலமாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 3 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை புதிதாக உருவாக்கி கொடுத்த பெருமை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சாரும் என்பதையும் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சரித்திர புகழ்பெற்ற சேலம் தலைவாசலில் தெற்கு ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு கால்நடை பூங்கா, அந்த பணிகளெல்லாம் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. கட்டிடப் பணிகள் ஏறத்தாழ 60% நிறைவு பெற்றிருக்கின்றது என்பதையும் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் பார்த்தீர்களானால், இந்த ஆண்டு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தீர்களானால், கடந்த 24/10/2020 முதல் 9/10/2020 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதில் கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்பிடிப்புக்கு பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இணைய வாயிலாக பெறப்பட்ட மொத்த விண்ணப்பங்கள் 12,477. தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் 11,246. கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு தொழிற்கல்வி வொக்கேஷனல் 163, அதில் 137 தகுதி பெற்றவர்கள். பிடெக் உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, அதாவது பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, ஆக மொத்தம் நம்முடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு வரப்பட்ட விண்ணப்பங்கள் 15,580. தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் 13,901. இந்த தரவரிசை பட்டியலில் முதல் 5 இடங்களை பெற்ற மாணவர்களின் பட்டியலை இப்போது நான் வெளியிடுகிறேன். அதேபோல் மற்ற தரவரிசை பட்டியல், தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய தரவரிசை பட்டியலை பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் www.tanuvas.ac.in அல்லது www.tanuvas.ac.in காணலாம். அதேபோல் இணையதள கலந்தாய்வு என்பது ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போது என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான 2020-21 முதலிடத்தை பெற்றவர் விஷ்ணு மாயா எஸ் நாயர், கன்னியாகுமரி மாவட்டம் விஷ்ணு மாயா எஸ் நாயர், அவர் பெற்ற மதிப்பெண் 199.25. இரண்டாவது இடத்தை பெற்றவர் சேலம் சுந்தர் ஜே, 198.50. சேலம் சுந்தர் ஜே, 198.50. மூன்றாவது இடத்தை பெற்றவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோகிலா, அவர் பெற்ற மதிப்பெண்கள் 197.51. மூன்றாவது இடம் பெற்றவர் கோயம்புத்தூரைச் சேர்ந்த கோகிலா, 197.51. அதேபோல் நான்காவது இடத்தை பெற்றவர் தருமபுரி மாவட்டம் மோகன வெங்கடேஷ், 197.50. தருமபுரி மாவட்டம் மோகன வெங்கடேஷ், 197.50. அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் நவீன் நந்தா, 197.26 மதிப்பெண்கள் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நவீன் நந்தா ஐந்தாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். அவர் பெற்ற மதிப்பெண்கள் 197.25. இது வந்து பிபிஎஸ்சி. அடுத்தது வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜியினுடைய முதல் 5 இடங்களை பிடித்த மாணவர்கள். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகணி 192 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டாவது இடத்தை பெற்றவர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ரித்தி, 192 மதிப்பெண்கள்.
மூன்றாவது இடத்தை பெற்றவர் விழுப்புரம் மாவட்டம் நிவேதா 191.50. அதேபோல் நான்காவது இடத்தை கன்னியாகுமரி மாவட்டம் ஜெகதீப் எட்வின் 191 மார்க்குகள் பெற்று நான்காவது இடம் பெற்றிருக்கின்றார். ஐந்தாவது இடம் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அனுசா 191 மதிப்பெண்கள் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை இங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மற்ற தகுதி பெற்றவர்களுடைய தரவரிசை பட்டியலை அவர்கள் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்களுக்குண்டான கவுன்சிலிங் வகுப்புகள் கூடிய விரைவில் துவங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் பார்த்தீங்களானால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்களானால் நம்முடைய ஒவ்வொரு கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கும் எத்தனை சீட்டுகள் இருக்கின்றன என்பது குறித்த விவரங்கள். சென்னை கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் 120 மாணவ மாணவர்கள் பயிர்வதற்கான வசதி. அதேபோல் நாமக்கல்லில் 80 பேர், உரத்த நாட்டில் 80 பேர், திருநெல்வேலியில் 80 பேர். அதேபோல் தொழில்நுட்ப கல்லூரி எடுத்துக்கொண்டீர்களானால் சென்னை கொடுவெளியிலே 60 பேர், ஒசூரிலே 40 பேர். புதிதாக துவங்கப்பட்டிருக்கின்ற கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய விவரம், அதில் சேர்கின்ற மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கை விவரம். சேலம் தலைவாசலிலே 40, தேனி வீரபாண்டியிலே 40, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலே 40, மொத்தம் 580 மாணவ மாணவியர்கள் நம்முடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக சேர்ந்து படிப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு மட்டும் புதிதாக 3 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், அதேபோல் 120 இடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. அவே பார்த்தீர்களானால் முழுவதுமாக கிராமப்பகுதியில் இருக்கின்ற அதிக அளவு மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு தேர்வாகி அவர்கள் நம்முடைய கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைக்கு கால்நடை பராமரிப்புத் துறையின் மூலமாக பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தினாலும் கூட மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சரினுடைய ஆணைக்கிடங்க இன்றைக்கு கிராமப்பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு தேவையான அவர்களை பொருளாதார ரீதியில் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் விலையில்லாத கறவை பசுக்கள், விலையில்லாத வெள்ளாடுகள், அதேபோல் விலையில்லாத நாட்டுக்கோழிகள் வழங்குகின்ற திட்டத்தை உருவாக்கி கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் 2.5 லட்சம் பேர்களுக்கு அந்த நாட்டுக்கோழிகளையும், 1.5 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் வெள்ளாடுகளையும், 12,500 பேர்களுக்கு நாங்கள் கறவை பசுக்களும் வழங்க இருக்கின்றோம். டிசம்பர் மாதத்திற்குள் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதத்திற்குள் கொடுப்பதற்குண்டான பணிகள் நடைபெற்று கொடுக்க என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக இப்போது நம்முடைய மெடிக்கல் கவுன்சிலிங் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நம்முடைய மாணவ மாணவர்களுடைய அவர்கள் வசதி கருதித்தான் முதலில் அங்கே மெடிக்கல் கவுன்சிலிங் முடித்து அதன் பிறகு தான் நம்முடைய கவுன்சிலிங் துவங்க இருக்கின்றது. ஆகவே அது முடித்து வருபவர்களுக்கு இதிலே அதிகம் பேர் வாய்ப்புகளை பெறுவதற்கும் அவர்களுக்கும் ஒரு வசதியாக இருக்கின்ற காரணத்தில் தான் அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் முடிந்தவுடன் நம்முடைய கவுன்சிலிங்கை துவங்க இருக்கின்றோம். ஆன்லைனில் தான் நடக்கப்போகும் கவுன்சிலிங் வந்து எப்போ என்னங்கிறத ஆன்லைனில் நம்ம சொல்ல போகிறோம். அதை இப்போ வந்து நேரடியாகவே அங்கே வச்சு ஆன்லைன் இதில் பண்ணிகிட்ருக்காங்க மருத்துவ கவுன்சிலை பொறுத்தளவில். அதே போல் அந்த டயத்துக்கு அனுசரித்து நாமளும் நேரடியாகவே அந்த கவுன்சிலிங் மூலமாக அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு உண்டான நியமன ஆணைகளை கொடுப்பதற்குண்டான ஏற்பாடு செய்யப்படும். மொத்தம் வந்து 580 இடங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக 580 இடங்கள் மொத்தமாக இருக்கின்றன. அதில் பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவர்களுக்காக மட்டும் 480, மீதி 100 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜிக்கு 60, பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு 40 இடங்கள். ஆக மொத்தம் நம்முடைய கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 580 பேர் சேர்ந்து பயில்வதற்கு ஒரு வாய்ப்பு. மொத்தம் 9 புதுசாக சேர்த்தோட 9 கல்லூரிகள். இதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில்தான் ஒரே ஆண்டிலே 3 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் துவங்கியிருக்கின்றோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அந்த வகையிலே நாம் தான் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை விட பார்த்தீங்கன்னா நம்முடைய
கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள்தான் மேலை நாடுகளிலே மிக முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் என்று பார்த்தீர்களானால் அனைவருமே நம்முடைய தமிழகத்திலிருந்து தேர்வாகி சென்றவர்கள் தான். இன்றைக்கு அமெரிக்கா வேணாலும் சரி, ஆஸ்திரேலியா வேணாலும் சரி, இல்லை இங்கிலாண்டு ஆனாலும் சரி, அந்த மாநகரங்களிலே முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக்கொள்கிறேன். ஆகவே படித்து வருபவர்கள் அனைவருக்குமே நம் இன்றைக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு துறையாக இன்றைக்கு கால்நடை பராமரிப்பு துறை இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல் இப்போ பார்த்தீர்கள்னால் நாங்கள் கடந்த முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்த பொழுது வெளிநாடுகளில் இருக்கின்ற கல்லூரிகள், அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அங்கே இருக்கின்ற மாணவ மாணவியர்கள் இங்கே வந்து இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே படித்து பல்வேறு ஆராய்ச்சிகளையும் சென்று காண ஒரு வாய்ப்பினை கொடுத்தோம். அதே போல் நம்முடைய மாணவ மாணவியர்களும் இன்றைக்கு ஆஸ்திரேலியா வேணாலும் சரி, அமெரிக்கா வேணாலும் சரி, மற்ற மேலை நாடுகளுக்கு செல்லுகின்ற வசதியை நாம் இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம். அதே போல் வருகின்ற ஆண்டிலேயும் இன்னும் இதை மற்ற நாடுகளிலேயும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதை போட்டு அனைத்து நாடுகளுக்கும் நம்முடைய மாணவர்கள் செல்வதற்குண்டான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதாவது வந்து கடந்த ஆண்டு பார்த்தீர்களேனால் மாணவர்களுடைய சேர்க்கை விதம் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டை பொறுத்தளவில் நம்ம போன தடவை 460 தான், இந்த தடவை 580, 120 பேருக்கு அதிக வாய்ப்பு கொடுத்துருக்கின்றோம். ஆகவே கலந்து கொண்டவர்கள் பார்த்திங்கனாலே இடத்துல 15,000 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது பார்த்தீர்களேனால் நம்முடைய மாநிலத்தில் தான் இந்த அளவுக்கு அதிக அளவில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு ஆர்வமாக விண்ணப்பித்தவர்கள் என்று பார்த்தீர்களேனால் இந்தியாவில் நம்முடைய மாநிலம் தான் முதலிடம்.